திருச்சி அரசு மருத்துவமனை கலையரங்கம் திருமண மண்டபம் NIT உள்ளிட்ட இடங்களில் புதிய கொரோனா சிகிச்சை மையங்களை திறந்து வைத்து பார்வையிட்டார் தமிழக முதல்வர் MK Stalin. தமிழகத்தில் கொரோனா பரவலின் இரண்டாவது அலை பரவலில் அதிகமாக பாதிப்புகள் ஏற்படுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருமண மண்டபங்கள் கல்லூரி விடுதிகளில் படுக்கை வசதிகளும் ஆக்சிஜன் வசதிகளும் செய்யப்படுகின்றன. இதுபோல் திருச்சியில் துவாக்குடி NIT கல்லூரியிலும் மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கலையரங்கம் திருமண மண்டபத்திலும் திருச்சி தலைமை அரசு மருத்துவமனையிலும் புதிதாக கொரோனா சிகிச்சைக்காக படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றை நேற்று திருச்சி வந்த தமிழக முதல்வர் MK Stalin அவர்கள் திறந்து வைத்து பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இவ்வாய்வின் போது படுக்கைகள், ஆக்சிஜன் வசதிகள், மேலும் எவ்வளவு பேர் வரை சிகிச்சை மேற்கொள்ள போதுமான வசதிகள் உள்ளன போன்ற விஷயங்களை கேட்டறிந்தார். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் MA Subramanian, நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN Nehru, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா, பாராளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர், மாவட்ட ஆட்சியர் சிவராசு, மாநகராட்சி ஆணையர் சிவசுப்பிரமணியன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.